அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான டாபிக் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேசிய ஆணையம். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மனித உரிமைகள் என்ன அப்படின்னா என்ன, மனித உரிமைகள் ஆணையம் எவ்வாறு உருவானது, அதுக்கான வரலாறு என்ன, ஃபஸ்ட்டு எங்கே உருவானது ஓகேங்களா, அதுக்கப்புறம் அமைப்பு எந்த மாதிரி இருக்கும், இதுக்கு யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அதை நியமிக்கிறது யார், அதுக்கப்புறம் இவர்களோட மிக முக்கிய பணிகள் என்ன, அந்த அதிகாரங்கள் என்ன, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், இப்போது ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு மனித உரிமைகள் ஆணையத்தில், ஸோ அது என்ன அப்படிங்கிறத நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ முதலில் மனித உரிமைகள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மனித உரிமைகள் அப்படிங்கும்போது ஒரு நாட்டோடது சம்மந்தப்பட்டது இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கும் மனிதர்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து ஐநா சபையால் வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா. ஸோ மனித உரிமைகள் என்பது இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்குமான இயல்பான உரிமை. ஸோ ஒரு மனிதன் எவ்வாறு சுதந்திரமாக வாழலாம், கருத்து சுதந்திரமாக இருக்கட்டும், பேச்சு சுதந்திரமாக இருக்கட்டும், வாழ்வதற்கான சுதந்திரமாக இருக்கட்டும் ஓகேங்களா. இந்த மாதிரி பல்வேறு வகையான சுதந்திரங்களை இனப்பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமான முறையில் வழங்குவது தான் என்னது மனித உரிமை ஓகேங்களா. ஸோ இது வந்து அனைவருக்கும் பொதுவானது. வெளிநாட்டவர் வந்து இந்தியாவுக்கு வந்தாலும் அவர்களும் அவருக்கும் வந்து மனித உரிமைகள் இருக்குது. ஆனால் அவர்களால் வந்து ஒரு சில உரிமைகள் பெற முடியாது. நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு சில உரிமைகள் பெற முடியாது. உதாரணத்துக்கு வந்து நம்மளோட வாக்குரிமையை பெற முடியாது, அப்புறம் எலெக்ஷனில் போட்டியிட முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி உரிமைகள்லாம் அந்த நாட்டோட, அதாவது சிவில் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து என்னென்னா மனித உரிமைகள், இது வந்து அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொதுவானது ஓகேங்களா. மனித உரிமைகள் மக்கள் சுதந்திரமாக மற்றும் விருப்பப்படி வாழ்வதை உறுதி செய்கிறது, அனைத்து உரிமைகளையும் இயல்பாக பெறுவதை குறிப்பிடுகிறது. ஸோ அது வந்து இயல்பான உரிமை, அனைத்து மக்களுக்குமான உரிமை ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்னது சிவில் உரிமை, அந்த அது ஓட்டு போடுறது அண்ட் எலெக்ஷன் நிற்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி உரிமைகள்லாம் ஓகேங்களா. அண்டு மனித உரிமைகள் உருவான வரலாறு. ஸோ அது வந்து ஐநா மூலமாக தான் முதன் முதலில் உலகம் முழுக்க ஒரு மனித உரிமைகள் ஆணையம் அப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஐநா எப்போ உருவாச்சு அப்படிங்கிறதும் அது ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதனால் நான் போட்டிருக்கோம். ஸோ ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 24 வந்து என்ன பண்ணுது, நிறுவப்படுது ஓகேங்களா. ஸோ அது பின்னாடி நம்ம அகைன் ஐநா சபையை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு தலைமையகம் இருக்குது, என்னென்ன இருக்குது, அதுக்கு கீழே என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னா தனியாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இது ஐநா சபை நிறுவப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் ஓகேங்களா. ஸோ ஐநா சபை என்ன பண்ணுது, அனைத்து உலக மக்கள் அனைவருக்குமான மனித உரிமைகளை, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிந்த பிறகு தான் நம்மளுக்கு ஐநா சபை ஆரம்பிச்சிது அப்படின்னு தெரியும். ஸோ ஐநா சபையில் மிக முக்கியமானது வந்து, மிக முக்கிய மைல்கல்ல மிக முக்கியமானது இந்த மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்குனது ஓகேங்களா. ஸோ அது யார் தலைமையில் முதல்ல உருவாக்குனாங்க அப்படின்னா, எலினார் ரூஸ்வெல்ட். ஸோ அவரோட அமெரிக்காவில் இருந்த ரூஸ்வெல்ட், அவரோட அவரோட பிரசிடெண்டோட மனைவி ஓகேங்களா, எலினார் ரூஸ்வெல்ட். ஸோ அவர் தலைமையில் ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 1948 ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் ஸோ பாரிஸ் நகரில் நடைபெற்ற பொது சபை, ஸோ பொது சபையில் டிசம்பர் 10 மனித உரிமைகள் ஆணையம் அறிவிக்கப்பட்டது. ஸோ அறிவிக்கப்பட்டது எப்போ, 1948 ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 10 ஓகேங்களா. ஸோ அதுக்கு பிறகு டிசம்பர் 10, 1950 மனித உரிமைகள் தினமாக டிசம்பர் 10 வந்து என்ன பண்ணுறது, கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகேங்களா. ஸோ இந்த மனித உரிமைகள்லாம் வந்து எத்தனை இருக்குன்னா, மொத்தம் 30 இருக்கும் ஓகேங்களா. இந்த சட்டங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இதில் எத்தனை, 30 உள்ளடங்கியுள்ளது ஓகேங்களா. ஓகே, ஸோ அதான் வந்து பேஸு ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது அகைன் பாரிஸில் வந்து 1993 அகைன் மீட்டிங் நடக்கும். அதில் வந்துட்டு எந்தெந்த நாடுகள்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, எந்தெந்த நாடுகள்லாம் மனித உரிமைகள் ஆணையம் வந்து உங்கள் நாட்டில் அமைக்க போகிறீங்க அப்படின்ட்டு கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதில் இந்தியாவும் ஒப்புக்கொண்டு அதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், ஸோ இது ஒரு என்னது,
non constitutional body அதாவது அரசியல் அமைப்பை சாராத அமைப்பு ஓகேங்களா non constitutional body இதுக்குன்னு தனியான ஆர்டிகல் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால கிடையாது ஓகேங்களா ஆனா இது வந்து என்னது ஸ்டேட்டட்டரி பாடி அதாவது சட்டப்பூர்வ அமைப்பு சோ இதுக்காக ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஓகேங்களா சோ இந்த சட்டம் முதன் முதல்ல எப்போ உருவாக்குனாங்க வந்து 1993 வந்து மனித உரிமைகள் கட்டளை சாசனம் ஓகேங்களா சோ அது வந்து முதன் முதலில் 1993 சோ அந்த டேட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல செப்டம்பர் ஓகேங்களா செப்டம்பர் 28 சோ அப்போ வந்து உருவாக்கப்பட்டது சோ இதற்கான மனித உரிமைகளுக்கான தனியான ஒரு சட்டம் ஓகேங்களா நாம நம்ம வெப்சைட்லயே போய் பார்த்துட்டு வந்தறலாம் ஓகேங்களா ஒன் செகண்ட் சோ சோ தி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட் ஓகேங்களா சோ அதுல about the organization so அதுக்கு போனீங்கன்னா the national human rights commission of india was established on 12th october 1993 ஓகேங்களா status which under the established as the protection of human rights act ஓகேங்களா சோ அதான் இப்ப பார்த்தோம் ஓகேங்களா சோ protection of human rights act 1993 ஓகேங்களா சோ அதன் அடிப்படையில் வந்து என்ன அது உருவாகுது செகண்ட் இந்திய தேசிய ஆணையம் இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 நாள் வந்து நிறுவப்படுது ஓகேங்களா ஸோ இதனோட ஹெட் ஆஃபீஸ் ஸோ தலைமையகம் எங்கே இருக்கு நியூ டெல்லியில் இருக்கு ஓகேங்களா ஸோ தேசிய மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு ஸோ அதில் ஒரு ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகேங்களா ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம இது ஆக்சுவலாக வந்து எயித்து புக்கில் ரெஃபரன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் யார் இருப்பா அப்படின்ட்டு இங்கே போட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதனால் புக்கில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கிளியராக சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தலைவர் யார் சேர்பர்சன் ஸோ சேர்பர்சன் வந்து ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எது தலைமை நீதிபதி ஓகேங்களா ஆனால் நாம் என்ன போட்டிருக்கோம் உச்ச நீதிமன்ற நீதிபதின்னு மட்டும் தான் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் இப்போ 2019 பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம வந்து அது போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த புக் வந்து 2019 ஸ்டார்டிங்கில் இருந்ததுனால அதே அப்படியே இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போது ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணது ஓகேங்களா ஸோ இது எதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் ஆக்ட் 1993 வந்து என்ன பண்ணுறாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க 93 அண்ட் 2006 பண்ணதை வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ 93 என்ன இருக்குது ஸோ அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் பேஜ் நம்பர் 4 ஐ திங்க் ஒன் செகண்ட் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் நோ ப்ராப்ளம் ஏன்னா பழசு என்ன இருந்தது புதுசு என்ன இருந்ததுன்னு மாற்றி மாற்றி பார்க்க போகிறோம் இல்லையா ஸோ அதனால் ஸோ பழசு வந்து அதை சேர்பர்சன் ஹூ ஹேஸ் பீன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸோ அப்படின்ட்டு இருந்தது ஓகேங்களா ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இது வந்து நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட வெப்சைட் ஸோ அதில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் ஆக்ட் அது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 ஓகேங்களா ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இல்லை இப்போ 2019 ஸோ இதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க இன்செர்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதில் மிக முக்கியமாக இன்செர்ட் பண்ணுறது வந்து இங்கே இருக்கு பாருங்கள் த வேர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா ஃபார் த வேர்ட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஸோ அந்த வேர்டு என்ன பண்ணுறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஏ ஜட்ஜ் ஓகேங்களா ஸோ இதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஜட்ஜ் அதனால தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லது ஜட்ஜு ஓகேங்களா யாராவது ஒரு ஜட்ஜாக இருக்கலாம் உச்ச நீதிமன்ற ஜட்ஜாக இருக்கலாம் ஸோ அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க இப்போ அதனால தான் நம்ம அங்கே வந்து இங்கே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினு போடல ஓகேங்களா ஸோ அதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து யார் இருப்பான்னா ஒரு உறுப்பினர் ஸோ அவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருப்பார் தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம் இல்லை தலைமை நீதிபதியாக இருக்கலாம் நீதிபதியாகவும் இருக்கலாம் தலைமை நீதிபதியாகவும் இருக்கலாம் இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தது இருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து
உச்சநீதிமன்ற நீதிபதி. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க இன்னொரு உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதி. அதுக்கு அடுத்தது மூன்று உறுப்பினர்கள் மனித உரிமைகள் தொடர்பான அறிவு மற்றும் அனுபவம் பெற்றவர்கள். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ரெண்டு இருந்தது, தற்போது எவ்வளோ மாற்றிருக்காங்க, மூணுன்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் நான் போவோம். ஸோ இது வந்து பழசு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பழசு. 1993 ஒன் மெம்பர் ஹேஸ் பீன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இதெல்லாம் காமனாக தான் இருக்குது. ஒன் மெம்பர் ஹூ ஹேஸ் பீன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், ஸோ இதுவும் காமனாக இருக்குது. அண்ட் டூ மெம்பர் அப்பாயிண்டட் பை அமங் அஸ் பர்சன் ஹூ ஹேவிங் நாலேஜ் ஆஃப் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் ஆஃப் ரிலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ மனித உரிமைகள் சார்ந்த அனுபவம் உள்ளவர்கள் போட்டிருக்காங்களே டூ மெம்பர்ஸ். ஸோ இந்த டூ மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, த்ரீ மெம்பர்ஸ்னு மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து அமெண்ட்மெண்ட் பில்லு. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ செக்ஷன் 3-2. ஓகேங்களா? ஃபார் த வேர்ட் ஒன் செகண்ட். ஸோ ஃபார் த வேர்ட் டூ மெம்பர்ஸ். டூ மெம்பர்ஸ் ஸோ அது வந்து என்ன மாதிரி இருக்குது, த்ரீ மெம்பர்ஸ். ஸோ அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? டூ மெம்பர்ஸை த்ரீ மெம்பர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அதான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். ஆண்டு வேறு யார் இருக்கா? ஸோ அப்படின்னா ஏழு நேரிணை உறுப்பினர்கள், இல்லது ஏழு நேரிணை உறுப்பினர்கள் அல்லது பகுதி நேர உறுப்பினர்கள் அல்லது எக்ஸ் ஆஃபீஸோ. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆஃபீஸோ. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் சைட் பை சைட். ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து இரண்டு உறுப்பினர்கள்னு போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதான் வந்து இப்போ என்னவாயிருக்கு, மூன்று உறுப்பினர்களாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போதைக்கு மூன்று உறுப்பினர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நேரிணை உறுப்பினர்கள், ஸோ இதான் வந்து இப்போது நாலு பேர்னு இதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிறுபான்மையர் ஆணையம், அதாவது மைனாரிட்டி கமிஷன், அப்புறம் ஷெட்யூல் கமிஷன் பட்டியல் சமூகத்தினை சார்ந்திய நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸு. ஓகேங்களா? அண்டு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இருந்துச்சு. மைனாரிட்டி எஸ்சி எஸ்டி அண்டு நேஷனல் உமன் கமிஷன். ஸோ நாலு தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெண்ட்மெண்ட்டில் மறுபடியும் அடிஷ்னலாக சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? செது சேர்த்திருக்காங்க அப்படின்னா வந்து ஒன் செகண்ட். ஸோ அங்கே நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறதுல ஸோ பேக்வர்ட் கிளாஸ், பேக்வர்ட் கிளாஸ்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்களா? ஸோ இது வந்து பேக்வர்ட் கிளாஸ் இதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதில் மைனாரிட்டிஸ் தான் இருக்காங்க. மைனாரிட்டிஸ்னால் வேறு, பேக்வர்ட் கிளாஸ்னால் வேறு. பேக்வர்ட் கிளாஸ்னால் பின்தங்கிய வகுப்பினர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? பேக்வர்ட் கிளாஸ் ஸோ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ த கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். ஓகேங்களா? குழந்தை நலனே குழந்தை நல ஆணையம். ஸோ அந்த இதுவும் சேர்த்திருக்காங்க. ஸோ பேக்வர்ட் கிளாஸ் ஒன்று சேர்த்திருக்காங்க, சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று சேர்த்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர். ஓகேங்களா? தலைமை ஆணையர் அவரையும் ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை, மூணு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ, செவன். ஓகேங்களா? ஸோ புக்கில் வந்து ஃபோர் தான் இருக்கும். ஸோ அது கிடையாது. ஸோ தற்போது வந்து ஏழு இருக்காங்க, மீது பகுதி நேர உறுப்பினர்கள். என்னது புக்கில் இருக்கிற சிறுபான்மையர், சிறுபான்மை அதாவது மைனாரிட்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி அண்டு ஷெட்யூல் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்டு நேஷனல் உமன் கமிஷன் அண்டு குழந்தைகள். ஓகேங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு ரைட்ஸ் அண்டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், பேக்வர்ட் கிளாஸஸ் அண்டு சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சனல் வித் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஏழு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம வெப்சைட்லேயும் போய் பார்த்துடலாம். ஸோ அவங்களாம் இருக்காங்களா இல்லையா? ஸோ அதில் சேர்பர்சன் தற்போது இல்லை. ஓகேங்களா? ஸோ சேர்பர்சன் வந்து லாஸ்ட்டாக இருந்தது தத்து இருந்தார். ஸோ அதையும் பார்த்துருவோம்.
இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ கடைசியாக மனித உரிமை ஆணையத்தின் அதாவது தலைவராக இருந்தது யார், அதாவது சேர்பர்சனாக இருந்தது யார் அப்படின்னா வந்து தத்து. ஸோ அவர் வந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா. ஸோ அவர் வந்து 2020 12 2 ஓகேங்களா, 2 12 அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ஓகேங்களா. யார் தத்து. ஸோ அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம பார்த்தது ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி, சிறுபான்மையர் அமைப்பு, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட், பட்டியல் இனத்தவர்கள், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினர், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஸோ பெண்கள் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் குழந்தைகள் உரிமை ஆணையம், அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் பின்தங்கிய வகுப்பினர், சீஃப் கமிஷனர் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க இப்போ கரண்ட்டில் ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை 7 ஓகேங்களா. ஸோ இது ஒரு 7 நம்ம ஆல்ரெடி பார்த்த தலைவர் 1 தலைவர் 2 உறுப்பினர். ஸோ மொத்தம் இங்கே ஒரு 6 அங்கே ஒரு 7 மொத்தம் எத்தனை 13 பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஸோ இதில் அடிஷ்னல். ஸோ அடிஷ்னல் என்ன அப்படின்னா இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட டைம் பீரியட் என்ன ஸோ அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. இவங்களோட டெண்டர் எவ்வளோ நாள் வந்து இவங்க அலுவலகத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. புக்கில் வந்து எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா 5 இயர்ஸ் அல்லது 70 இயர்ஸ் 70 வயது எது முதலில் வருகிறதோ அதன் அடிப்படையில் வந்து இவங்க என்ன ஆகும் ரிட்டையர் ஆவாங்க ஸோ அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எங்கே போட்டிருங்களா, பர்சன் அப்பாயிண்டட் த மெம்பர் ஷெல் பி ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் எ டேம் ஆஃப் 5 இயர்ஸ் ஓகேங்களா ஃப்ரம் டேட் ஆஃப் என்ட்ரு இல்லாட்டினா 70 இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ 70 இயர்ஸ் அதாவது 70 இயர்ஸ் அங்கே போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 70 இயர்ஸ் ஸோ அப்படி எது ஃபஸ்ட்டு வருகிறதோ ஸோ அதற்கேற்றபடி இவங்க வந்து ரிட்டையர் ஆவாங்க ஸோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் தற்போது வந்து இந்த 5 இயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் என்னவோ பண்ணியிருக்காங்க, 3 இயர்ஸ் அப்படின்னு மாற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் 5 இயர்ஸ் ஸோ இங்கே ஃபார் த வேர்ட் 5 இயர்ஸ் இன்டு 3 இயர்ஸ் செல் பி சப்மிட்டட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஓகேங்களா. நான் இப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது எது முன்பு வருகிறதோ அப்படின்னு போட்டிருந்தாங்களே விச் இஸ் இயர்லியர் அதாவது 5 இயரோ அல்லது 70 இயரோ அப்படின்னு இருந்தது இல்லையா, அதை மாற்றிட்டு இப்போ 3 இயர் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஓகேங்களா. 3 இயர்ஸ் வந்து அவங்களோட டைம் பீரியட் ஓகேங்களா. விச் இஸ் இயர்லியர் ஸோ அப்படிங்கிற வார்த்தை கூட அண்டு செல் பி எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அதாவது மீண்டும் அவங்கள வந்து நியமிப்பதற்கான அதிகாரம் வழங்கியிருக்கு ஸோ அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேஷன் ஓகே. ஸோ இந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மெம்பர்ஸை வந்து யார் வந்து தேர்வு செய்வா ஸோ அப்படின்னு தேர்வுக்குழு. ஸோ தேர்வுக்குழுவில் எஞ்ச சேஞ்சும் இல்லை. ஸோ ஆல்ரெடி என்ன இருந்ததோ அதாக இருந்தது. ஸோ அந்த தேர்வுக்குழுவில் யார் இருப்பாங்கன்னா தலைவராக இருக்கிறது வந்து பிரதமர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர், அப்புறம் லோக்சபாவில் அதாவது மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர், அண்டு ராஜ்யசபா அப்படிங்கிற சொல்லப்படுற மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர், மற்றும் லோக்சபா அதாவது மக்களவையின் சபாநாயகர், மற்றும் ராஜ்யசபா அல்லது மாநிலங்களவையின் துணை சபாநாயகர். யார், துணை சபாநாயகர் ஓகேங்களா. ஏன்னா சபாநாயகர் மாநிலங்கள் சபாநாயகர்னா துணை குடியரசுத் தலைவர் போயிடுவார். ஸோ அதனால் அவர் வரக்கூடாது. ஸோ இதில் ராஜ்யசபாவில் துணை சபாநாயகர் ஓகேங்களா. இவங்க எல்லாமே வந்து தேர்வு பண்ணி இந்த மெம்பர்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், நியமனம் செய்வார் ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம பழைய அதாவது 1993 இருந்த சட்டப்பிரகாரமே அதுவே தான் இருக்குது ஓகேங்களா. ஒன் செகண்ட். ஸோ த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சேர்பர்சன் வித் அதர் மெம்பர்ஸ், யார், பிரைம் மினிஸ்டர். ஸோ அதான் வந்து அந்த தேர்வு குழுவின் தலைவர், ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்போசிட் லீடர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அதாவது மாநில அவையின்
டெபுட்டி சேர்மன் அதாவது துணைத் தலைவர் துணைத் தலைவர் அல்லது துணை சபாநாயகர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனில் இருக்க சேர்பர்சன் அதாவது தலைவர் அண்டு மெம்பர் செல் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் பை த வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் ஓகேங்களா. அவரோட கைப்பட எழுதின அவருக்கு அவரோட சிக்னேச்சர் வித் சீலோட ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து அப்பாயின் பண்ணுறாரு யார் குடியரசுத் தலைவர். ஸோ அவர் தான் நியமனம் பண்ணுறாரு நம்மளோட தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க மிக முக்கியமான ஐந்து பிரிவுகள் என்னென்ன பிரிவு அப்படின்னா சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவு. ஸோ இந்த ஐந்து பிரிவுகளின் கீழ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து செயல்பாடுகள் இருக்கும் மிக முக்கிய மனித உரிமை ஆணையத்தின் செயல்பாடுகள் இருக்கும். ஒன் செகண்ட் நம்ம இதுக்கு போயிடுவோம் வெப்சைட்க்கு. ஸோ ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் அண்ட் ஸ்டாஃப் ஸோ யாரெல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த நம்ம பார்த்தா ஃபைவ் டிவிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபைவ் டிவிஷன்ஸ் ஆஃப் த கமிஷன். ஸோ என்னது லா கமிஷன் சார் லா டிவிஷன், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், பாலிசி ரிசர்ச் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன். ஸோ இந்த டிவிஷன்ஸ் கீழே எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லா டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கெல்லாம் அதாவது ஹை கோர்ட்டுக்கிட்ட இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இவங்க வந்து அல்லது தகவல் அறியும் உரிமை சட்டம் ஸோ இவங்கள்ட்டெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் அதாவது மனித உரிமை சம்மந்தமான ஏதாவது இவர்களுக்கு சந்தேகம் இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நடந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த இதை பயன்படுத்துவாங்க லா டிவிஷனை ஓகேங்களா. ஸோ இது சட்டப்பூர்வமாக இருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்ஸில் ஆஸ் யூஷுவல் சிபிஐ யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாநிலத்தில் இருக்க புலனாய்வுத்துறை யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா டிஜிபி ஸோ அவரை யூஸ் பண்ணுறது இல்லாட்டி டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் டிஐஜி ஸோ இவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இவர்களுக்கு மிக முக்கியமான ஐந்து டிவிஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இவர்களோட மிக முக்கிய பணிகள். ஸோ மிக முக்கிய பணிகள் வந்து மனித உரிமை மீறல்கள் நடைபெறும் பொழுது தானாக முன் வந்து அல்லது புகாரின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவரோ அல்லது பாதிக்கப்பட்டவர் தெரிந்தவர்களோ அல்லது பில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலியமாகவோ ஓகேங்களா அவர்கள் தானாக முன் வந்தோ அல்லது புகாரின் அடிப்படையிலோ இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் ஓகேங்களா. ஸோ இதுவும் அகைன் அழகாக போட்டிருப்பாங்க நம்மளோட என்ஹெச்ஆர்சி அப்படிங்கிறதுல. ஸோ என்ஹெச்ஆர்சினா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஓகேங்களா. ஸோ அதில் அவர்களோட மிக முக்கியமான பணிகள் போட்டிருப்பாங்க சேம் அதுவே தான் நம்ம இங்கே வந்து உங்களுக்கு தமிழாக்கம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கெங்கேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்தோமோ சோர்ஸஸ் எங்கேருந்து எடுத்தோமோ அதெல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ மனித உரிமைகள் மீறல் நடைபெறும் பொழுது அரசு அல்லது அரசு ஊழியர்கள் அலட்சியமாக அதாவது ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கும்போது அதை வந்து அரசோ அரசு ஊழியர்களோ கண்டுக்காமல் அதாவது அலட்சியமாக நடந்து கொண்டால் மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணும் தானாக முன் வந்தோ அல்லது இது மாதிரி பெட்டிஷன் அதாவது கேசஸ் அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறது மூலியமாகவோ வந்து என்ன பண்ணும் இவங்க வந்து விசாரணை மேற்கொள்வார்கள் ஓகேங்களா. ஸோ மனித உரிமைகள் சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஸோ அப்படின்னா அந்த டைமில் நீதிமன்ற அனுமதியுடன் அந்த வழக்குகளை இவர்கள் எடுத்து என்ன பண்ணுவாங்க மனித உரிமை ஆணையம் வந்து விசாரிக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ இந்த பணிகள் எல்லாமே முக்கியம் மாநில அரசின் அனுமதி பெற்று ஓகேங்களா. ஸோ மாநில அரசின் அனுமதி பெற்று மாநில அரசின் கீழ் செயல்படும் எந்த ஒரு சிறையாக இருந்தாலும் சரி மாநில அரசு கீழே தான் வந்து சிறைத்துறை வரும் இல்லையா. ஸோ மாநில அரசாங்கத்தின் அனுமதி பெற்று எந்த ஒரு சிறைக்கு சென்றோ அல்லது மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் நிறுவனங்களுக்கு சென்றோ ஓகேங்களா. ஸோ பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக சென்றோ இவர்கள் என்ன பண்ணலாம் ஆய்வு பண்ணி அங்கே சம்மந்தப்பட்ட நபர்கள் இல்லாட்டி அவர்களோட கேள்விகள் கேட்டு விசாரணை நடத்தி அங்கே மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு இவங்க என்கொயரி பண்ணுறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து இவர்களோட மிக முக்கிய பணி ஓகேங்களா. ஸோ அந்த அரசியலமைப்பின்படியும் சட்டப்படியும் மனித உரிமைகள் திறம்பட பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசுக்கு பரிந்துரை செய்யும். ஸோ ஹியூமன் ரைட்ஸ்க்கு ரிலேட்டடான சட்டம் அண்டு நம்மளோட ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
உரிமைகள் சார்ந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்லைட்ஸில் வரும், ஃபண்டமெண்டல் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸில் வரும், ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே வந்து அண்டு சட்டப்படியான ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுக்கு சம்மந்தமான இந்த போஸ்கோ ஆக்ட், ஓகேங்களா, போக்சோ ஆக்ட், ஓகேங்களா. ஸோ அதெல்லாத்தையும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது எல்லாமே அது சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க, அரசுக்கு பரிந்துரை செய்வது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது தீவிரவாதம் உள்ளிட்ட மனித உரிமைகளை, ஸோ தீவிரவாதம் உள்ளிட்ட மனித உரிமைகளை பாதிக்கும் காரணிகள், ஸோ தீவிரவாதமாக இருக்கலாம், வன்முறையாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் ஏற்படும் வன்முறைகள் மூலியமாக ஏற்படும் மனித உரிமை மீறல்கள், ஓகேங்களா. ஸோ கலவரம் நடந்திருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதாவது டிசாஸ்டர் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஏற்படும் மனித உரிமை மீறல்களை ஆய்வு செய்து, ஸோ அதுக்கு உண்டான ஸ்டடி பண்ணி அண்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்கும், ஓகேங்களா. இது இந்த இந்த ஹியூமன் ரைட் கமிஷன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மனித உரிமைகளை திறம்பட செயல்பட சர்வதேச ஒப்பந்தம் மற்றும் நடைமுறைகளை பரிந்துரை செய்தல். ஸோ வேறு ஏதாவது நாட்டில் ஏதாவது அக்ரிமெண்ட், அதாவது ஐநா கூட ஏதாவது அக்ரிமெண்ட் வேறு கண்ட்ரி போட்டிருக்கு, இல்லாட்டி வேறு எஃபெக்டிவான மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஹியூமன் ரைட்ஸை வந்து திறம்பட செயல்படுத்துறதுக்கு வேறு கண்ட்ரியில் அப்படின்னா, அதெல்லாம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து இவங்களோட மிக முக்கிய பணிகள், ஓகேங்களா. அண்டு ஆல்சோ மனித உரிமைகள் சார்ந்த ஆராய்ச்சி, ரிசர்ச் அண்டு ப்ரொமோஷன், ஓகேங்களா. அதை செயல்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பல்வேறு வகையான கான்ஃபரன்ஸ் நடத்துறது, இல்லாட்டி கருத்தரங்கள் நடத்துறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் எளிய வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிறதுக்கான மீடியா சப்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இவங்க வந்து பரிந்துரை பண்ணுவாங்க, ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ மனித உரிமைகளின் செயல்பாடுகளில் ஈடுபடும் என்ஜிஓஸ், ஓகேங்களா. ஸோ என்ஜிஓ ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தன்னார்வ நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளை இவர்கள் வந்து ஊக்குவிப்பார்கள், ஓகேங்களா. ஸோ அதுவும் இவர்களோட மிக முக்கிய பணிகள், ஓகேங்களா. அண்டு இவர்களுக்கான அதிகாரம், ஸோ சிவில் நீதிமன்றங்களுக்கு இணையான அதிகாரம். ஸோ நம்மளுக்கு தெரியும் சிவில் கோர்ட் இருக்குது அண்டு கிரிமினல் கோர்ட்டு அப்படி இருக்குது. சிவில் கோர்ட்னா வந்து கிரிமினல் கோர்ட்னா வந்து குற்றவியல் நீதிமன்றங்கள், சிவில் கோர்ட்னா வந்து உரிமையியல் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மனித உரிமைகள் சார்ந்தது அப்படிங்கிறதுனால இதுக்கு சிவில் கோர்ட், அதாவது உரிமை நீதிமன்றங்களுக்கு இணையான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. அண்டு அரசு ஆவணங்களை கேட்டு பெறுதல். ஸோ பல்வேறு கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட் அவங்க இருந்தாலும் சரி, இல்லது மாநில அரசு சார்ந்து பல்வேறு அலுவலகங்கள், இல்லாட்டி மாநில அரசாங்கத்திடமோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு அலுவலகங்களிடமோ, ஓகேங்களா. ஸோ சிஐடி அப்படிங்கிறோம், அப்புறம் சிபிஐ அப்படிங்கிறோம், அப்புறம் ராலாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்கள்ட்டருந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வாங்கி கலெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அதிகாரம் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் ஆர்டிஐ, ஓகேங்களா. ஸோ அண்டு சாட்சிகளை, பாதிக்கப்பட்ட சாட்சிகளை நேரடியாக அழைத்து என்கொயரி செய்வதற்கும் இவர்களுக்கு உரிய அதிகாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகளை மீறும் அரசு அதிகாரிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை பணி நீக்கம் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு ரெக்கமெண்டேஷன் செய்யவும் வந்து இவங்களுக்கு மற்றும் தண்டனை வழங்கவும், அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கவும் இவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கு? நம்மளோட நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு, ஓகேங்களா. ஸோ அதான் ஓவரால் மனித உரிமை ஆணையத்தின் ஃபுல் டீட்டெயில், ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இங்கிலீஷில் இருக்கிறது நம்ம அகைன் அப்படியே தமிழில் போட்டிருப்போம், ஓகேங்களா. ஸோ என்கொயரி ஆன் இன் வயலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஓகேங்களா. ஸோ மனித உரிமைகளுக்கு எதிராக நடக்கப்படும் வயலேஷன்ஸ், ஓகேங்களா, தாக்குதலுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, ஓகேங்களா. தானாக முன்வந்தோ என்கொயரி ஆன் இட்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ் ஆன் த பெட்டிஷன் ஆஃப் ப்ரெசன்டட் டு இட் பை அ விக்டிம் ஆஃப் எனி பர்சன்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவரோ அல்லது பாதிக்கப்பட்டதுக்கு சம்மந்தமானவரோ, ஓகேங்களா. ஸோ அண்டர் ஸோ விசிட் அண்டர்
intimation to the state government, any jail or any other institution under the control of the state government. So manila angalukku keel selpadum சிறை சிறையாக இருந்தாலும் சரி அண்ட் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் அல்லது மற்ற நிறுவனங்களுக்கும் நேரடியாக சென்று ஸோ விசிட் செய்கிறதுக்கு வித் அண்டர் இன்டிமேஷன் ஸோ அவங்களிடம் தெரியப்படுத்திவிட்டு உரிய அனுமதி பெற்று இவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் செய்கிறதுக்கு உரிய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டெரரிசம் அண்ட் இன்ஹபிட்டட் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஸோ இது அதாவது தீவிரவாதத்திற்கு எதிராகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களாலோ மனித உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஓகேங்களா. ஸோ ரிவ்யூ த ஃபேக்டர்ஸ் எதனால் வந்து பாதிப்பு ஏற்பட்டது அதை எவ்வாறு களைவது ஸோ அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அண்ட் ஸோ என்கரேஜ் எஃபர்ட் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அதான் என்ஜிஓ அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க்கிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ மனித உரிமை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் தன்னார்வல அமைப்பு அல்லது நிறுவனங்களை வந்து என்ன பண்ணுது என்கரேஜ் ஸோ என்கரேஜ் செய்வது ஊக்குவிக்கிறது இவங்களோட மிக முக்கிய காரணம் மிக முக்கிய பணி ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ ப்ரொமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஓகேங்களா. ஸோ இதுவும் எல்லாமே இவங்களோட மிக முக்கிய பணிகள். ஸோ ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனும் ஜஸ்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 1997 ஓகேங்களா தமிழ்நாட்டில் ஓகேங்களா April 17. ஸோ இந்த 9 எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் 17 வருது இல்லையா. ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ 1997 April 17 அப்படின்ற ஓகேங்களா. ஸோ 1997 April 17 தமிழ்நாட்டில் மாநில தமிழ் மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. ஸோ இதில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டது ஒரு தலைவர் அல்லது 3 உறுப்பினர்களை. ஸோ இதையும் நம்ம இப்போ வந்து அமெண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன இருந்துச்சுன்னா முன்ன வந்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜி அப்படின்னு மாற்றிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதில் சீஃப் ஜஸ்டிஸும் இருக்கலாம் இல்லாட்டி ஜட்ஜாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து மற்ற 3 உறுப்பினர்களையும் கொண்டது. ஸோ இதில் வந்து ஒருத்தர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பார், இன்னொருத்தர் வந்து சோசியல் ஆக்டிவிட்டி அதாவது இந்த மனித உரிமைகள் ஆணையத்தை சம்மந்தப்பட்டவராக இருப்பார் ஓகேங்களா. ஸோ இன்னொருத்தர் வந்து அகெயின் அவரும் அதே மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி ஃபீல்டில் இருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த 3 உறுப்பினர்கள் ஒரு தலைவர் இதில் 3 உறுப்பினர்கள் கொண்டது. இது எதை சம்மந்தப்பட்ட மனித உரிமைகளை விசாரிக்கும் அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க 7வது அட்டவணை செட்யூல் 7 இருக்க மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் கீழ் உள்ள துறைகளில் இவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க. யூனியன் லிஸ்ட்டில் இவங்க டச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து யூனியன் வந்து ஹியூமன் ரைட் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டு கீழே இருக்க லிஸ்ட்டில் இருக்கிற துறைகள். ஸோ அதில் ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நடந்திருக்கா அதை தான் என்கொயரி பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ மனித உரிமை மீறல் தொடர்பானவையில் ஏற்கனவே நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் என்கொயரி பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அதில் இவங்க தலையிட மாட்டாங்க. ஸோ அது இல்லாத வேறு ஏதாவது மனித உரிமைகள் மீறல் நடந்திருக்குன்னா அந்த துறைகளில் தான் இவங்க சம்மந்தப்படுவாங்க ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன். ஸோ இதனுடைய தற்போதைய தலைவர் ஸோ தற்போதைய தலைவர் யாருக்கா தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனோட தற்போதைய தலைவர் பாஸ்கரன் ஓகேங்களா. ஸோ பாஸ்கரன் இருக்கார் ஓகேங்களா. ஓகே ஜஸ்டிஸ் திரு பாஸ்கரன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனில் இருக்க மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஓகே நன்றி.